ஹலோ கைஸ், இதுதான் விண்வெளி. இதுதான் சர்வதேச விண்வெளி நிலையம். மனிதனின் முதல் விண்வெளி பயணம் 1961 தொடங்கியது. விண்வெளி நம் பூமி மாதிரி கிடையாது. அதனால தான் விண்வெளிக்கு போகும் ஆஸ்ட்ரோநட்ஸ், அதாவது விண்வெளி வீரர்களின் வாழ்க்கை மிக கடினமானதுங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. விண்வெளியில வளிமண்டலம் கிடையாது, ஆக்சிஜன் கிடையாது, கிராவிட்டி கிடையாது, மூச்சு விடுறது ரொம்ப கஷ்டம், மற்றும் குளிரும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது எல்லாத்தையும் சமாளிக்க தான் ஆஸ்ட்ரோநட்ஸ் இந்த ஸ்பெஷல் உடையில விண்வெளிக்கு போறாங்க. ஆனா இந்த உடையை போடுறதுனால அவங்களுடைய எல்லா பிரச்சனையும் தீர்ந்து விடாது. இவங்க ஸ்பேஸ்ல எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்ன, அதை எப்படி சமாளிக்கிறாங்க, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ விண்வெளி வீரர்களை பத்திய உங்களுடைய பல கேள்விகளுக்கு பதில் சொல்ல போகுது. ஸோ தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இமிடியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பதில இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். கைஸ், விண்வெளிக்கு போறது சாதாரண விஷயமே கிடையாது. இது முற்றிலும் மாறுபட்ட ஒரு அனுபவம்னு சொல்லலாம். விண்வெளியில வாழும் காலத்துல ஆஸ்ட்ரோநட்ஸ் பல உடல் மற்றும் மன ரீதியான விஷயங்களை கடந்து வராங்க. இது எல்லாத்தையும் சமாளிக்க இவங்களுக்கு பல மாதங்கள், ஏன் ஆண்டுகள் கூட பயிற்சிகள் கொடுக்கப்படுது. விண்வெளிக்கு போகும் விண்வெளி வீரர்களுக்கு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் தான் அவங்க வீடு. இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் பூமியை சுத்தி 400 கிலோமீட்டர் தொலைவுல உள்ள ஒரு அட்வான்ஸ்ட் லேப். இது அமெரிக்கா மற்றும் ரஷ்யா மட்டுமில்ல, 16 நாடுகள் சேர்ந்து 120 பில்லியன் டாலர்ல உருவாக்கப்பட்ட ஒரு மையம். பூமியில இருந்து கிளம்பும் எந்த விண்வெளி கப்பலும் இந்த இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போக முடியும். இந்த ISSல இருக்கும் ஆஸ்ட்ரோநட்ஸோட முக்கிய வேலையே இங்க தங்கி நிலவு, செவ்வாய் கிரகம் மற்றும் விண்வெளி கற்களை பத்தி ஆராய்வதும், செவ்வாய் மற்றும் நிலவுக்கு எதிர்கால பயணங்கள் மேற்கொள்வதற்கும் பூமியை கண்காணிக்கவும் செய்யறாங்க. இது கூடவே இவங்களுடைய தினந்தோறும் டாஸ்க்னா, அது ஒன்னாவதா நான் ஏற்கனவே சொன்ன விண்வெளி ஆய்வு, ரெண்டாவதா சர்வதேச விண்வெளி நிலையத்தோட பராமரிப்பு மற்றும் பரிசோதனைகள் மூலம் பழுது பார்த்தல், மூணாவதா தினசரி உடற்பயிற்சி, இது விண்வெளியில ரொம்ப முக்கியமானது, நாலாவதா ISSக்கு வெளியே விண்வெளி நடைப்பயணம் அதாவது ஸ்பேஸ் வாக், அஞ்சாவதா தளர்வு அதாவது ரெஸ்ட். இந்த 5 டாஸ்கையும் தினந்தோறும் செய்யாம விட்டா இவங்க எளிதா எடை போடுவாங்க. ISSல இவங்களுக்கு சமைக்கவும் முடியாது, இதனால இவங்களுக்கு கொடுக்கப்படும் உணவு ஹை கேலரி உணவாக இருக்கும். ஆஸ்ட்ரோநட்ஸ் விண்வெளியை அடைந்த உடனே அவங்க உடல்ல மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். விண்வெளியில இருக்கும் மிகப்பெரிய சவால் என்னன்னா அது கிராவிட்டி. பூமியில கிராவிட்டினால நம் கால்கள் தரையில இருக்கும், ஆனா விண்வெளியில அப்படி கிடையாது. இதனால இவங்க உடல் எடை குறைந்து மிதக்க தொடங்கும். இதனால குளிக்கிறது, பிரஷ் பண்றது எல்லாமே ரொம்ப கஷ்டம். ரொம்பவே கஷ்டப்பட்டுதான் இந்த வேலைகள் எல்லாத்தையும் இவங்க பண்றாங்க. 24 மணி நேரமும் இப்படி மிதக்கிறதுனால பல ஆஸ்ட்ரோநட்ஸ் அவங்களுடைய எலும்பு மற்றும் தசை இழப்பு ஏற்படுவதாக சொல்லியிருக்காங்க. இதை தவிர்க்கவே இவங்களுக்கு தினமும் குறைந்தது 2 மணி நேரம் கட்டாயம் உடற்பயிற்சி செய்யணும். நாசா விண்வெளி வீரர்களுக்கு 3 விதமான உடற்பயிற்சி கட்டாயம் செய்ய சொல்லி உத்தரவு போட்டிருக்கு. அது சைக்கிளிங், த்ரெட்மில் மற்றும் சிட்அப்ஸ். த்ரெட்மில் தான் இதுல மிக முக்கியமான உடற்பயிற்சி, ஏன்னா விண்வெளியில இவங்க மிதக்கிறதுனால கால்களுக்கு இந்த பயிற்சி முக்கியம். பூமியில உள்ள நம்ம எல்லாருக்கும் ஒரு நாள் 24 மணி நேரம். ஸ்பேஸ்ல இருக்கும் ஆஸ்ட்ரோநட்ஸுக்கும் பூமியை போலவே 24 மணி நேரத்தை தான் ஃபாலோ பண்றாங்க. ஆனா விண்வெளி நிலையம் வேகமா சுத்துறதுனால ஒரு நாளைக்கு, அதாவது 24 மணி நேரத்துக்குள்ள, இரவு பகல 16 முறை சந்திப்பாங்க. ஸ்பேஸுக்கு போகும் ஆஸ்ட்ரோநட்ஸ் பெரும்பாலும் ஒமேகா நிறுவனத்தோட ஸ்பீட் மாஸ்டர் ப்ரொஃபஷனல் வாட்சை தான் பயன்படுத்துறாங்க. இந்த வாட்ச் மட்டும்தான் விண்வெளியில சரியாக வேலை செய்யும், மற்றும் ஆஸ்ட்ரோநட்ஸ் நேரத்தை சரியா பயன்படுத்தவும் உதவுது. என்னதான் பூமியில இருக்கும் மனிதர்களை போலவே காலையில எழுந்திருச்சு வேலையை ஆரம்பிச்சாலும் இது எல்லாமே ரொம்ப வித்தியாசமா தான் விண்வெளியில நடைபெறும். உதாரணத்துக்கு இவங்களோட டூத் பேஸ்ட்ல இருந்து ஆரம்பிப்போம். எல்லா ஆஸ்ட்ரோநட்ஸ் கிட்டயும் அவங்களோட டூத் பிரஷ், டூத் பேஸ்ட வைக்கும் ஒரு க்ரூமிங் கிட் இருக்கும். இவங்க பிரஷ் பண்றதுக்கு டூத் பேஸ்ட டியூப்ல இருந்து வழிச்சு எடுக்கணும், இல்லைனா இது எல்லாமே மிதக்க ஆரம்பிச்சிடும். வாய் வழியா பற்பசை வராம இருக்க முடிஞ்சவரை வாய மூடிக்கிட்டு தான் பிரஷ் பண்ணுவாங்க. இவங்க பயன்படுத்தும் டூத் பேஸ்ட பிரஷ் பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே முழுங்கிருவாங்க. அதுக்கப்புறம் வாய சுத்தம் செய்ய தண்ணீர் மற்றும் வெட் டிஷ்யூவை பயன்படுத்துவாங்க. அடுத்ததா டாய்லெட் போறதும் இவங்களுக்கு அவ்வளவு சுலபம் கிடையாது. கிராவிட்டி இல்லாத காரணத்தால் இவங்க சிறுநீர் கழிக்க இந்த டியூபை பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி நம்பர் 2 போக இந்த சின்ன சக்ஷன் பெட்டியை பயன்படுத்துறாங்க. இதுல சரியான முறையில இவங்க உட்காரலைன்னா எவ்வளவு கஷ்டமாயிரும்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. இதுக்கு அப்புறம் இவங்க சுத்தம் செய்ய ஈரமான துண்டுகள் மற்றும் நாப்கின்களை பயன்படுத்துறாங்க. விண்வெளி வீரர்கள் மனித கழிவுகளை விண்வெளி
விண்வெளியில வீசுறது கிடையாது. அது பூமிக்கு மீண்டும் கொண்டு வரப்பட்டு எரிக்கப்படுது. அடுத்ததா இவங்க குளிக்கிறதும் சுலபம் கிடையாது. ஒரு பெரிய பைக்குள்ள நின்ன மாதிரி ஷவருக்கு கீழே குளிப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஷாம்புவை உடம்பு முழுக்க தேய்த்து அதுக்கப்புறம் தான் ஷாம்புவையும் தண்ணீரையும் பஞ்சு இல்லைன்னா துணினால துடைத்து எடுப்பாங்க. இதனால தண்ணீர் எங்கேயும் பரவாமல் இருக்கும். ஆரம்ப காலத்துல விண்வெளி பயணத்தின் போது விண்வெளி வீரர்கள் சிறுநீரை திறந்த வெளியில வீசுவாங்களாம். ஆனா இப்போ சிறுநீரும் வடிகட்டப்பட்டு விண்வெளி நிலையத்தின் குடிநீராக மாற்றப்படுது. விண்வெளி நிலையத்தில இருந்து எதுவும் வீணாகாத மாதிரி எல்லாத்துக்கும் ஒரு செயல்முறை வச்சிருக்காங்க. இதனால 24/7 ஆஸ்ட்ரோநட்ஸுக்கு தேவையான சுத்தமான நீர், காற்று மற்றும் மின்சாரத்தை வழங்க முடியுது. இந்த விண்வெளி நிலையத்திலும் நம் வீட்டில் இருக்கிற மாதிரியே கிச்சன் உண்டு. ஆனா இங்க இருக்கிற எல்லா உணவுகளும் கெட்டு போகாம இருக்க டீஹைட்ரேட் பண்ணப்பட்டிருக்கு. பொதுவா முட்டை, இறைச்சி, ரொட்டி, காய்கள்னு எல்லாமே இருக்கும். இதை சாப்பிடணும்னா ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்கும் கொதிக்கிற தண்ணீரை பிடிச்சு கொஞ்ச நேரம் விட்டா அந்த உணவு தயார். இந்த ஸ்பெஷலி கிரேடட் உணவுகளை அமெரிக்கா, ஜப்பான் மற்றும் ரஷ்யா மட்டும்தான் தயாரிக்கிறாங்க. அதே மாதிரி கிச்சன் பொருட்களை, அதாவது ஸ்பூன், கத்தி, கரண்டி மாதிரி பொருட்களையும் ஸ்பெஷலா தயாரிக்கப்படுது. இதுக்கப்புறம் விண்வெளி வீரர்கள் அவங்களோட கம்ப்யூட்டர் மற்றும் பொருட்கள் மூலம் எல்லாத்தையும் சரிபார்க்கும் வேலையை ஆரம்பிப்பாங்க. இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இவங்க பயன்படுத்தும் லெனோவா திங்க் பேட் லேப்டாப் மட்டுமே பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் பூமியோட விண்வெளி மையத்திற்கு தொடர்பு கொண்டு அவங்களோட மிஷனை பத்தி திட்டமிடல் விவாதிக்கப்படுது. அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனா தான் இதுவரைக்கும் அதிக சேட்டலைட்ஸை விண்வெளிக்கு அனுப்பியிருக்காங்க. இதனால செயலிழந்த சேட்டலைட்ஸை அழிக்க ஏவுகணைகளும் அனுப்பப்பட்டிருக்கு. அப்படி அழிக்கப்பட்ட உடைந்த சேட்டலைட் குப்பைகள் இன்னும் பூமியோட சுற்றுப்பாதையில சுத்தி வந்துகிட்டு இருக்கு. சில நேரத்துல இந்த குப்பை துண்டுகள் ISS-ஐ சேதப்படுத்துது. இந்த சூழ்நிலையில விண்வெளி உடையை அணிந்து இவங்க விண்வெளி நிலையத்தை விட்டு வெளியே வந்து சேதமான இடத்தை சரி செய்யறாங்க. அப்படி ஸ்பேஸ் ஸ்டேஷனை விட்டு திறந்த வெளிக்கு விண்வெளிக்குள்ள வர்றதுக்கு பேர் தான் ஸ்பேஸ் வாக். இவ்வளவு வேலைகளையும் உடற்பயிற்சிகளையும் முடிச்சவுடன் இரவு உணவிற்கு பிறகு 9:30 இவங்களோட பாட்ஸ்குள்ள தூங்க போயிருவாங்க. மறுநாள் காலையில இதே ரொட்டீனை பின்பற்றுவாங்க. இந்த கேப்சியூல் சைஸ் ஸ்லீப்பிங் பாட்ஸ், அதாவது தூங்கும் அறையில தான் விண்வெளி வீரர்கள் தூங்குவாங்க. இந்த பாட்ஸ் இவங்களுடைய லேப்டாப், உடைகள், புத்தகங்கள்னு இவங்களோட பர்சனல் பொருட்களை வச்சிருப்பாங்க. இதுக்குள்ள இவங்க தூங்கும் போது ஏதாவது ஒரு ஓரத்துல தங்களை கட்டிக்கிட்டு தான் தூங்குவாங்க. அப்பதான் இவங்க ஒரே இடத்துல நவுறாங்க தூங்க முடியும். இந்த பாட்ஸும் தேவையான காற்றோட்டத்தையும் தூங்கும் போது அதிக கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகரிக்காத மாதிரி சமநிலையில பராமரிக்கும். விண்வெளி வீரர்கள் தலைகீழாவோ இல்ல எந்த நிலையிலும் தூங்கலாம். ஏன்னா இவங்களுக்கு எந்த உணர்வும் இருக்காது. தூக்கத்துல இவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு பார்ப்பவர்களுக்கு மட்டுமே தெரியும். இது எல்லாத்துக்கும் மேல வெகு சில விண்வெளி வீரர்களே விண்வெளி நிலையத்துல நிறைய என்ஜாய் பண்ணிருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது நீங்களும் விண்வெளி மற்றும் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களா? எப்பேற்பட்ட சவாலையும் நான் சந்திப்பேன், எனக்கு போகணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை. ஏன்னா பல பிரைவேட் கம்பெனிஸ் ஸ்பேஸ் டூருக்கான வேலையை தீவிரமாக ஆராய்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த நிறுவனங்கள் உங்களுக்கு விண்வெளி சுற்றுலா பேக்கேஜை கொடுக்கும் காலம் வெகு தொலைவில் இல்லை. ஆனால் இதுக்காக நீங்கள் நிறைய பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும். ஒரு ஸ்பேஸ் சூட்டை தயாரிக்க சுமார் 80 கோடி ரூபாய் ஆகுமாம். அப்போது ஸ்பேஸுக்கு டூர் போக எவ்வளோ ஆகும்னு யோசிப்பாரு. அப்படி விண்வெளிக்கு போயே ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நிறைய சம்பாதிச்சு நிறைய பணம் சேர்த்தா விண்வெளிக்கு போகலாம். போனா நீங்களும் ஸ்பேஸ் வாக் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். ஒருவேளை உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா விண்வெளிக்கு போவீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன வாரம் கமெண்ட் பண்ண 10 பேரை பார்ப்போம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. அன்டில் தென், ஸ்டே சேஃப். சைனிங் ஆஃப். நன்றி.